ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் டே 16, அதாவது 7th மார்ச் 2020 அன்னைக்கு கம்யூனிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் டே 15 வரைக்கும், அதாவது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கம்யூனிட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா வேகன்சி 0 இருக்குது. ஸோ இன்றைக்கி அதாவது 7th மார்ச் டே 16 அன்னைக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கம்யூனிட்டியோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ அது என்ன கம்யூனிட்டின்னா எஸ்சியில் ஜென்ரல் 10, அதாவது எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 வேகன்சி பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 16 கிட்டத்தட்ட மொத்தமாக 12 கம்யூனிட்டியோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ நாளைக்கு போகிறவங்க எஸ்சி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா சீட் இருக்காது. அதே மாதிரி எஸ்சி பிஎஸ்டிஎம் ஜென்ரல் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக சீட் இருக்காது. அதே மாதிரி எஸ்சியில் உமன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு போகிறவங்களுக்கு இன்னும் 16 சீட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 6007. ஸோ இது வரைக்கும் எத்தனை வேகன்சி ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4867 வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு எத்தனை வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னா 1140 வேகன்சி அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டே 16 எத்தனை வேகன்சி ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 வேகன்சி மட்டும்தான் இன்றைக்கு, அதாவது டே 16 அன்னைக்கு 38 வேகன்சி மட்டும்தான் ஃபில்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பிஎஸ்டிஎம் உமன் ஆகட்டும், அதே மாதிரி பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம் உமன் ஆகட்டும், இந்த ரெண்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்னும் சீட் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ டெஸ்டிட் விடோ பற்றி நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, எவ்வளோ வேகன்சி அவைலபிள் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரி பற்றி பார்த்தலாம். ஸோ ஜென்ரல் 10 பார்த்தீங்கன்னா 154 போஸ்டிங் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உமனில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு, பிசி ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு, பிசி உமன் கேட்டகரி ஃபில் ஆயிடுச்சு, பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி 88 அவைலபிள் 45, பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா 44 டோட்டல் வேகன்சி அவைலபிள் 35, எஸ்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு, எஸ்சி உமன் பார்த்தீங்கன்னா இன்னும் 16 வேகன்சி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, டோட்டல் வேகன்சி 185. அதே மாதிரி எம்பிசி ஸ்லாஷ் டிசியில் ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு, உமனும் ஃபில் ஆயிடுச்சு, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 22 வேகன்சி அவைலபிள் 19, எஸ்டி உமனில் பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி 7 அவைலபிள் 6, எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 90 அவைலபிள் 31, எஸ்சிஏ உமனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 25 அவைலபிள் 17. ஸோ பிஎஸ்டிஎம் கேட்டகரி பற்றி பார்த்தலாம். ஸோ ஜென்ரல் 10 பார்த்தீங்கன்னா ஜென்ரலும் ஃபில் ஆயிடுச்சு, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் உமன் இந்த ரெண்டு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. பிசியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு, பிஎஸ்டிஎம் உமன் ஃபில் ஆயிடுச்சு, பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 36 அவைலபிள் 21, பிசிஎம் பிஎஸ்டிஎம் உமன் பார்த்தீங்கன்னா 4 அவைலபிள் 4, இன்னும் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அதே மாதிரி எஸ்சி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு, பிஎஸ்டிஎம் உமன் பார்த்தீங்கன்னா 49 அவைலபிள் 6, எம்பிசி ஸ்லாஷ் டிசியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் உமனும் ஃபில் ஆயிடுச்சு, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி அவைலபிள் 17, அதே மாதிரி எஸ்டி பிஎஸ்டி உமன் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது அவைலபிள் 3 அப்படியே இருக்குது. அதே மாதிரி எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 22 அவைலபிள் 12, பிஎஸ்டிஎம் உமன் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 19 அவைலபிள் பார்த்தீங்கன்னா 12. அதே மாதிரி டெஸ்டியூட் விடோ கேட்டகரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் ஒரு சீட் எடுத்திருக்காங்க, அதாவது பிசி ஜென்ரலில் 41 சீட்டில் அவைலபிள் பார்த்தீங்கன்னா 40. ஸோ எஸ்சி ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ரெண்டு வேகன்சி, ஜென்ரல் 10 பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி ஃபில் ஆயிருக்கு, அதே மாதிரி பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி ஃபில் ஆயிருக்கு, அதே மாதிரி பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. ஸோ டெஸ்டியூட் விடோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெறும் 3 சீட் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் கம்யூனிட்டியில் வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்குது. ஸோ ஜென்ரல் 10 பார்த்தீங்கன்னா 60 58 பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவைலபிளாக இருக்கும், பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 7 அவைலபிள் 6, பிசியில் பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி அவைலபிள் 6, பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 6, பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 16, எஸ்சி வித் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 13, எஸ்சி வித் பிஎஸ்டிஎம்மில் 4, எம்பிசி ஸ்லாஷ் டிசியில் 24, பிஎஸ்டிஎம்மில் 8 இருக்குது, அதே மாதிரி எஸ்டி வித் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது, எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 3 வேகன்சி இருக்குது, அதே மாதிரி எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நாளைக்கு இன்னொரு கவுன்சிலிங் அப்டேட்டோட பார்க்கலாம். ஸோ நன்றி. டிஎன்பிஎஸ்சி கல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.